இன்னைக்கு எனக்கு பிடித்த ஒரு நாவல், அந்த நாவல் வந்து பிச்சி பூன்னு சொல்லக்கூடிய நாவல். இதை வந்து எழுதியிருக்கவங்க வந்து பொன்னீலன். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க. இவங்க ஊர் வந்து மணிக்கட்டி பொட்டன்னு சொல்லக்கூடிய ஊர் தான் இவங்களோட ஊர். இவர் வந்து ஒரு கதை, நம்மளோட குடும்ப கதை மாதிரி ஒன்று எழுதிருக்காங்க. மூன்று குழந்தைகள் பெற்ற ஒரு தாயோட கதை. இந்த கதை வந்து என்ன சொல்லுதுன்னா, அடித்தட்ட மட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்லா ஜாதியினையும் வந்து ஒன்று சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கதையா தான் எனக்கு தோணுச்சு. இதுல வந்து மொத்தம் மூன்று ஆண் மகன்கள், இந்த சின்னவரை வந்து மூர்த்தியாரு, அவங்கள பத்தின ஒரு கதை தான் கொஞ்சம் பெருசா போகும். ரொம்ப அழகான ஒரு கதை. மூர்த்தியார் வந்து ரொம்ப வீரத்துல மிகுந்தவங்க. அந்த நாட்டு ஒரு பழங்காலத்துல வந்து பெரிய கல்லெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை வந்து கல்யாண கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி வெளியா நெஞ்சு வெளியா தாண்டி முதுகு பின்னாடி போடுறவங்களுக்கு தான் பெண் கொடுப்பாங்க. இதை வந்து அந்த ஊரு மக்களை சார்ந்தவங்க யாருமே வந்து தூக்கி போட மாட்டாங்க. ஆனா மூர்த்தியார் வந்து டக்கு டக்குன்னு தூக்கி சும்மா இது பால் ஒரு பந்தை தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தூக்கி தூக்கி போட்ட கூடங்க. நல்லா நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாட்டு ராமன் சொல்லலாம். அதுக்கப்புறமா இவரோட அழக வந்து இதுல வந்து அழகா சித்தரிச்சிருப்பாரு பொன்னீலன். எப்படின்னா அவரு அவரோட மீசை, அவரோட உருவம், அவரு வந்து செய்யக்கூடிய செயல், இதெல்லாம் வந்து தனித்துவமா ஒவ்வொரு பார்த்தா அப்படி அனுபவிச்சு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவருக்கு வந்து ரெண்டு அண்ணன்மார் இருக்காங்க. ஒன்னு வந்து பெரிய நீலன், இன்னொன்னு வந்து சின்ன நீலன். இல்ல வந்து பெரிய நீலன் வந்து ஸ்கூல் படி இந்த மூணு பசங்களையும் வந்து ஸ்கூல் படிக்க நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க அவங்க அப்பா வந்து சாமிக்கணும். அவங்களோட பேரு பெரிய நீலனை வந்து ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்துப்பாங்க. அது வந்து வேத ஸ்கூல். அங்க வந்து போன உடனே 10 மணினா ஸ்கூலுக்கு எல்லாரும் போயிடணும். போன உடனே எல்லாருக்கும் இந்த ஏசு எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த கதை மொத்தி சொல்லி அழகா பாட்டெல்லாம் பாடி காட்டுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து கேட்டு அந்த பெரிய நீலன் வந்து அப்படியே மனம் மயங்கிட்டாரு. அப்புறமா காலில் வந்து திருநீர் அம்மா பூசி விட்டுருந்தாங்க. அம்மாவோட கண் மறைஞ்ச உடனே அதை திருநீரை அழிச்சிருவாங்க. அந்த அளவு அந்த பாதிரியார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் அவரு கேட்டு கேட்டு அதுலயும் மெய் மறந்து அப்படியே போயிட்டாங்க. ஒரு நாள் அம்மா கேட்டாங்க, சாயங்காலம் ஆனா நீ எதுக்குப்பா இப்படி வானத்தையும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கதான் வந்து இயேசு இருக்கார், என்னுடைய பிதா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டா அம்மாவோட பேர் வந்து பிரம்மசக்தி. அவங்களுக்கு வந்து ரொம்ப பதற்றமாயிட்டு, ஏன்னா அவங்க வந்து அம்மனுக்கு கொடுக்கக்கூடியவங்க, பூஜை பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அந்த பெரிய நீலன்னு சொல்லக்கூடிய பையன். திடீர்னு அவன் வானத்தை பார்த்து நான் அங்க இயேசு இருக்கார் நபரதான் அங்கு அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு அதுக்கு பிறகு அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாள் பெரிய நீலனோட வீட்டுக்கு பாதிரியார் ஒருத்தங்க வராங்க. பாக்குறதுக்கு வெள்ள நிற அங்கி எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வராங்க. பாக்குறதுக்கு அவங்க அம்மா வந்து பயந்துட்டாங்க, என்னடா இரவு நேரத்துல இப்படி ஒருத்தங்க வராங்களே அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு வந்து கருப்பு கட்டின்னு அந்த காலத்துல வந்து கருப்பட்டி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பதநீரை வந்து கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா வந்து சாமி கண்ணுகிட்ட அந்த பாதிரியார், உங்க பையன் வந்து ரொம்ப ஈடுபாடா இருக்கான் கிறிஸ்தவ மதத்துல, அவனை வந்து நீங்க எங்ககிட்ட கொடுத்த மாதிரி நீங்க எல்லாருமே இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டு வானத்தை பார்த்தோம் சொல்லிட்டு போவாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயம் கொடுத்துரும். அதனாலயே மற்ற ரெண்டு பசங்களையும், யாருன்னா மூர்த்தியாரு சின்ன நீல, இவங்க ரெண்டத்தையும் வந்து படிக்க வைக்க மாட்டாரு, பயந்துட்டாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ முறைக்கு நம்ம பையன் மூட்டவும் போயிட்டா இதே மாதிரி மற்ற ரெண்டு பிள்ளைங்களும் பேருவாங்களேன்னு சொல்லி நல்லா பயந்துட்டாங்க. பெரிய நீலன் வந்து ஃபுல்லாவே அந்த கிறிஸ்தவ முறை அப்படின்னு சொல்லி போனதுனால கடைசியில அந்த பாதிரியார் அவனுக்கு ஒரு பேரம் வச்சாரு. அதோட பேர் தான் வந்து பேரன்பன் அப்படின்னு. இந்த பையனை வந்து படிக்க வச்சாங்க, அவங்க பாதிரியார் தான் படிக்க வச்சாங்க. 6ஆம் கிளாஸ் அந்த காலத்துல முடிச்சாலே பட்ட படிப்பு படிச்ச மாதிரி தான் அந்த காலத்துல. இவன் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பேரன்பனா வந்து படிக்க வச்சாங்க. இதுக்கப்புறமும் பேரன்பனுக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை. அதனால பாதிரியார்ட்ட சொன்னோன்னா பாதிரியார் அவங்களோட சபையில எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு பையனை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், அவன் நல்லா படிக்கிறான், அவனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினோன்னா சபையில உள்ள எல்லாருமே சரின்னு சொல்லி அவனை வந்து 11th 12th எல்லாம் படிக்க வச்சு கடைசியில அவன் பட்ட படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டனால திருவனந்தபுரத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க போய் படிக்க வச்சாங்க. பிஏ பட்ட படிப்பு அவர் வந்து படிச்சிருந்தார் பேரன்பர். அதுக்கப்புறமா ஒரு திருவனந்தபுரத்துல ஒரு சுழற்சி மாறுச்சு. அது என்னன்னா பட்டப்படிப்புல ரெண்டு பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஒன்னு பேருந்தன், அது வந்து இன்னொன்னு வந்து ஈழ ஜாதி சேர்ந்த ஒரு பையன். அங்க திருவனந்தபுரம் மகாராஜா வந்து ரெண்டு இடத்தையுமே அழைச்சிட்டு வர்றாங்கன்னு பார்த்தா ஒரு முதன்மை ஜாதியா இருக்க அந்த பேருந்தனை மட்டும் அழைச்சிட்டு வராங்க. இது வந்து அந்த ஈழ ஜாதி உள்ள பையனுக்கு அது பிடிக்கல. என்ன இது, நம்மளுடைய ராஜா வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மதிப்பு கொடுக்கணும், எனக்கு ஏன் இதை கொடுக்கல,
அப்படி நினைச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ராஜா சொல்லியிருக்காங்க, நீ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறணும், இல்லாட்டி உயர் ஜாதியா இருந்திருக்கணும், இப்படி ரெண்டு இதுல இருந்தா மட்டும்தான் நீ தாசில்தார் பதவிக்கு வர முடியும், இல்லாட்டி உனக்கு அந்த பதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. இதை கேட்ட ஈழன் ஜாதி அந்த பையனுக்கு வந்து, என்னால என்னுடைய மதத்தை வந்து மாற முடியாது, இதுக்காக வேண்டி நான் ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறது நான் கீழ்த்தனமா நான் நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த படித்த படிப்பையே விட்டுட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறமா சின்ன நீலனோட ஒரு ஒரு கதை. பேரின் சின்ன நீலனோட கதை எப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு சூளை நோயின்னு ஒரு நோய் இருக்கும். சூளை நோயினா அந்த காலத்துல வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு மாதிரி நொண்டி நொண்டிதான் நடப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தாசில்தாரா இருக்கக்கூடிய பேரன்பன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போவான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், திடீர்னு நம்ம பையன் வந்திருக்கானேன்னு. அவங்க தம்பி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கத பாத்துக்கிட்ட பேரன்பனுக்கு ரொம்ப வருத்தமாயிருக்கும். அப்போ நீ வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெய்யூர் ஹாஸ்பிட்டல் தான் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய, அந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரியா இருந்துச்சு. அப்போ பேரின்பன் வந்து நீ சின்ன நீலனை கூப்பிட்றான், நீ வா தம்பி அப்படின்னு. சின்ன நீலனுக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்னா அந்த காலத்துல வந்து காலையிலயும் சரி மாலையிலயும் சரி பாதிரிமார்கள் அடுத்த பெண்கள்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து போதிச்சுட்டு இருப்பாங்களாம். இது அவருக்கு பிடிக்கல, ஏன்னா நம்மளும் மதம் மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு வேண்டாம் சொல்லிட்டு வைகுண்டபதிக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களாம். இதுக்கேற்ப அவங்க அம்மாவும் நாலு பேரை கூப்பிட்டு தொட்டில் கட்டி அவங்கள பேரின்பனோட அனுமதி கேட்டுக்கிட்டே சின்ன நிலனை வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. வைகுண்டபதி என்னன்னா வைகுண்டர் யாருன்னா பூவண்ட தோப்புல இருந்த ஒருத்தங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். பூவண்ட தோப்பு என்பது பூவண்டம் சொல்லக்கூடிய ஒரு யாதவ குல பெரியாரோட ஒரு இடம் தான். அந்த காலத்துல வந்து ஐயன் முத்துக்குட்டின்னு சொல்ற ஒருவர் தான் இப்ப ஐயாவா இருக்காங்க. முத்துக்குட்டி சொல்ற ஒருவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நோய் இருந்திருக்கு, எந்திரிச்சு நடக்க முடியாம நோய். அப்போ என்ன பண்ணாங்கன்னா திருச்செந்தூர் போயிருக்காங்க, வந்து கடவுள் கூப்பிட்டு திருச்செந்தூர் போயிருக்காங்க. குளிக்க போன இடத்துல வந்து மூணு நாளா பையனை காணல, கடல்ல அப்படியே போயிட்டாங்க. அந்த முத்துக்குட்டின்னு சொல்லக்கூடியவங்க மூணு நாளா பையனை காணல. முத்துக்குட்டியோட அம்மா பேர் வந்து வெயிலாள் அம்மா. அவங்க வந்து அழுறாங்க, என் பையன் கட்டாயம் வருவான், உண்மையிலேயே வருவான், இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டேன்ட்டு மூணு நாளா அங்கேயே இருக்காங்க. மூணு நாள் எழுச்சி அவர் வாராரு, கடல்ல இருந்து வாராரு. முத்துக்குட்டி கேட்டதுக்கு, அம்மா நான் உன் மகன் அல்ல உலக மகன். அது என்னன்னா அந்த ஒரு வார்த்தையே போதும் கரெக்டா, அந்த இதெல்லாம் சொல்றது கடவுள் சொல்றதுக்கு அந்த ஒரு வார்த்தையே போதும், உன் மகன் அல்ல நான் உலக மகன், எனக்கு வந்து ஐயா நாராயணரும் அம்மா லட்சுமி தேவியும் எனக்கு வந்து உலகத்துல இப்படி எல்லாம் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு தந்திருக்காங்க, அதை நான் மக்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவான். இத கேட்ட உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் சரி நம்ம பையன் வந்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தந்துட்டான்னு விட்டுட்டாங்க. இவரு வந்து வைகுண்டர், இங்க வந்து இந்த முத்துக்குட்டி சொல்லவங்கதான் வைகுண்டர். அவங்க வந்து ஆறு ஆண்டு வந்து தவம் இருப்பாங்க, ஆறு ஆண்டுல மூணு ஆண்டு வந்து பேசாமலே இருப்பாங்க, அப்படியே மௌன விரதம்மா. அப்ப யாராவது வந்து கருப்பட்டியோ பதினீரோ கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி பேசாம அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அவருக்கு மேல வந்து ஃபுல்லாவே ஒரே இடத்துல இருந்து அப்படியே இருந்தனால குச்சும் சடைமுடியெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு, அந்த ஆறு ஆண்டுகள்ல மூணாண்டு இப்படி கழிச்சாங்க. மூணாண்டு எப்படி கழிச்சாங்கன்னா, மற்றவங்க யாரா வந்தாங்கன்னா பேசுவாங்க, எப்படின்னா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது மேலாடை நீங்க அணிங்க, பெண்கள் எல்லாரும் கட்டாயம் மேலாடை அணியணும், ஆண்கள் எல்லாரும் இடுப்புல கட்டாம துண்டை வந்து தோல்ல கட்டுங்க, வரி யாருக்கும் நீங்க செலுத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. இது அங்குள்ள எல்லா ஜாதிக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு, ஏன்னா மேல் ஜாதி மட்டும்தான் இதெல்லாம் போட அனுமதி உண்டு, கீழ் ஜாதி கிடையாது. ஆனா இவர் சொல்றதை கேட்டு எல்லாருமே அதெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து அங்குள்ள ராஜாவுக்கு வந்து பயம் கொடுத்துடுச்சு, என்னடா வரியும் யாரும் செலுத்த மாட்டேங்கிறாங்க, அவங்க அந்த வைகுண்டர் சொல்லோட பேச்சை கேட்டுட்டே நடக்கிறாங்களே சொல்லிட்டு ரொம்ப பயம் கொடுத்துச்சு. அப்புறம் வைகுண்டரை வந்து சிறைச்சாலையில போடணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் வைகுண்டரை வந்து கூட்டிட்டு வந்தாச்சு சிறைச்சாலைக்கு போடுறது தாண்டி. ஓ, அந்த காலத்துல வந்து சிறைச்சாலைக்கெல்லாம் போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஏன்னா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாதான் அங்க கூட்டிட்டே போவாங்க. இப்ப போன இடத்துல வந்து இது ஒரு காட்டுல இருந்து ஒரு விலங்கு பிடிச்சிட்டு வந்து கடிக்க வைக்கலாம், இல்லாட்டி வந்து என்ன சுண்ணாம்பு சோலையில வந்து போடலாம், அப்படி அவரை வந்து நீட்டு எடுக்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது. சுண்ணாம்பு சோலையெல்லாம் உடம்பு பொத்து எடுத்துரும், ஆனா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு விலங்க வந்து விட்டு கடிக்க வைப்பாங்க, ஆனா வந்து அந்த விலங்கு வந்து அவ்வளவு பசியார இருந்த பிறகுமே அது என்னன்னா கடிக்காது. அவரை பார்த்தோம்னா அவருக்கு பக்கத்துல மடியில போய் படுத்த மாதிரி அவர் பக்கத்திலேயே படுத்திருக்கும். இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம், ராஜாவுக்குள்ள என்னடா இது வந்து கடிக்காம இருக்குமே, கடிக்காம இருக்குதே, ரொம்ப விஷம் வாய்ந்த ஒரு இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேதியர் வந்து ஈட்டியால வந்து குத்துவாங்க. அவங்க அதை வந்து பார்க்காமலே அவங்க வந்து
அது வந்து அவங்க குத்தும் போது கூட அது வந்து எதுவுமே பண்ணல, இறக்காம அப்படியே இருக்கும்போது திடீர்னு அது என்ன பண்ணுச்சுன்னா எகிரி சாட ஆரம்பிச்சு. இதை பார்த்து அந்த வேதியர் வந்து மாத்தி ஈட்டி வச்சனால அவரே குத்தி அவரே இறந்துச்சார். அந்த காலத்துல வந்து வேதியர் இறந்தா ஒரு இந்த உலகம் இந்த அந்த நாடே ஏதோ அழிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அந்த இதை வந்து மாற்றினாரு நம்ம ஐயா. அங்க இருந்து சிறை தள்ளுந்து நீ போ அப்படின்னு சொன்ன பிறக்கும் போகாம அதே இடத்துல இருந்து இல்ல என்னோட சிறை தண்டனை முடிஞ்ச பிறதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருந்து மறுபடியும் சிறை தண்டனை முடிஞ்சு வெளியே வரும்போது மக்களுக்கு எல்லாம் நற்போதனை கொடுத்தாரு, தொட்டு நாமம் சாட்டினாரு. ஏன்னா 18 மக்களுக்கும் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி பார்க்காம எல்லாருக்கும் தொட்டு நாம சாட்சி, எல்லாருக்கும் ஒரே அவங்க எல்லாரும் கொண்டு வர காய்கறி எல்லாம் ஒரே பாத்திரத்துல போட்டு சமைச்சு எல்லாருக்கும் ஒரே விதமா பரிமாறினாரு. அவர் இருந்தது 5.5 அடி தான், ஆனா 8 அடி கட்டுல எல்லா ஜாதி மக்களையும் கூடால வச்சு அவருக்கு வந்து போதனை பண்ணாரு. அது வந்து ஜாதி எந்த ஒரு ஜாதியே வந்து மறுக்கணும், எல்லாருமே எல்லா மக்களும் ஒண்ணுதான் சொல்லக்கூடிய ஒரு கதையாதான் இந்த பொன்னிலன் எழுதின பிச்சுப்பு கதை எனக்கு தோணுச்சு. இதோட என்னுடைய கருத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. மேலே அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதை அப்படியே ஒரு மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற வகையில் மிக அழகாக அந்த தன்னுடைய தரக்கே உரிய பேச்சு சாதுரியத்தோடு பபிசா அவர்களினுடைய நூல் கருத்துரை அமைந்திருந்தது. எனவே அவர்களுக்கு அஞ்சலி கும்பி இலக்கிய அமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.